உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். தேவன் நல்லவர். இந்த ஆசீர்வாதமான அக்டோபருக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரே உங்களுக்கு முன் சென்று, கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, அக்டோபர் மாதத்தின் அத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அவர் தான் நடத்துவார், அவர் தான் நடத்தினார். 2023 வந்த கஷ்டங்களும் உபத்திரங்களும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கலாம், அவர் தான் நடத்துகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஆகவே தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. பவுல் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதத்தையும் நீங்களும் நானும் துவங்கும்போது, ஒவ்வொரு மாதத்திலும் அவருடைய அளவற்ற கிருபை தான் நம்மை தாங்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்களாகவே பாரத்தை சுமக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஞ்சின பாரம் அப்படின்னு பைபிளில் மோசே ஒரு கட்டத்தில், மிஞ்சின பாரம் ஆண்டவரே, என்னால் இது சுமக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, உன் மேலே இருக்கிற அந்த ஆவியை, அந்த அபிஷேகத்தை 70 பேர் மேலே நீ வைப்பாயானால் அவர்களும் உன்னோடு கூட சேர்ந்து சுமக்க முடியும் என்று கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் நம்ம பாரத்தை சுமந்தோம்னா நம்மால் காரியங்களை செய்ய முடியாது. அந்தந்த நாளுக்குரிய கிருபையை கேளுங்க. அந்தந்த நாளுக்குரிய, அந்தந்த வேலைக்குரிய, அந்தந்த வியாபாரமோ அல்லது தொழிலோ வேலையோ படிப்போ, எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் ஊழியமோ, அந்தந்த ஊழியத்துக்கு, அந்தந்த நாளுக்கு, சரியா சொல்ல போனால் அந்தந்த நிமிஷத்துக்குரிய கிருபையை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட தேவன் அதிசயமாய் நடத்தி தம்முடைய சித்தத்தை அக்டோபர் மாதத்தில் என் அருமை ரட்சகர் நிறைவேற்றிடுவார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆமே, ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கஷ்டங்களினாலும் பாடுகளினாலும் துன்பங்களினாலும் நாங்கள் கடந்து வந்தாலும், நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தாவே நீர்தான் எங்களை தாங்கி நீராண்டவரே, நீர் ஒருவர் தான் எங்களை தாங்கி நீராண்டவரே, உமக்கு ஸ்தோத்திராண்டவரே, உமக்கு ஸ்தோத்திராண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்தை ஒரு ஜெயத்தின் மாதமாகவும், இந்த அக்டோபர் மாதத்தை ஒரு பலத்தின் மாதமாகவும், இந்த அக்டோபர் மாதத்தை ஒரு சமாதானத்தின் மாதமாகவும், இந்த அக்டோபர் மாதத்தை ஆண்டவரே சகலவற்றையும் நாங்கள் செய்து முடித்தோம், ஆமே, நாங்கள் அப்ரோஜனமானவர்கள், கடமை மட்டும் செய்தோம் என்று சொல்லி உமை உயர்த்துகிற மாதமாக இருப்பதாக. ஓ ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா. எவ்வளோ பாடுகள் எங்களை நெருக்கினாலும் எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, எங்களோடு கூட இருக்கிறீர். ரபால் யாதுரே மெமா சந்தரா கதாரா பாவது ரோகோ. இந்த மாதத்தில் தேவனே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பணும், உம்முடைய கிருபை என்னை நிரப்பணும், உம்முடைய வார்த்தை என்னை நிரப்பணும், உம்முடைய சமூகம் எனக்கு பேரானந்தமாக இருக்கணும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம்
அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடச்சுதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் தகப்பனே இந்த ஆசீர்வாதமான ஆண்டவர் அக்டோபர் மாதம் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இருக்கட்டும் எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் இந்த மாதம் கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துகிற மாதம் என்று வெறும் அறிக்கை மட்டுமல்ல அதை அப்பியாசப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியமான காரியங்களை காண்பார்களாக கர்த்தர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தையை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் சங்கீதம் 40 முதல் வசனம் 40 சங்கீதத்தின் முதல் வசனத்தை பாருங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆமேன் இந்த மாதம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு தேவ சத்தம் தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம் அது என்ன பொறுமையோடு காத்திருந்தேன் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன் இருக்கிறதுலையே மிகவும் ஒரு கடினமான பாதை ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் காத்திருப்பது வாரக்கணக்கா நாள் கணக்கா மாத கணக்கா ஏன் வருஷம் கணக்கா காத்திருக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் என்னன்னா காத்திரு எவ்வளோ நாள் காத்திரு கர்த்தருடைய பிள்ளைகளே இதை சொல்லும்போது பைபிளில் எனக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால நான் அதை வாசித்து கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன் 2 ராஜாக்கள் 6 33 வசனம் அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் ஒரு ராஜா சொல்றான் இனி நான் கர்த்தருக்காக காத்திருக்கணுமா நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன இனி என்ன இருக்கு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது போராட்டமும் பிரச்சமும் உச்சக்கட்டுக்கு போயிட்டு இனியும் கர்த்தருக்காக காத்திருக்கணுமா உங்களுடைய போராட்டங்கள் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது உபத்திரவங்கள் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது நெருக்கம் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது பொருளாதார நெருக்கடி உச்சக்கட்டத்தை தொடும்போது தான் பலவீனம் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது தான் இனியும் கர்த்தர் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு இனி நான் காத்திருக்க வேண்டியது என்ன அப்போது இந்த அக்டோபர் மாதத்தை துவங்கும்போது திரும்பவும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதத்தில் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கன்னு பிரியமானவர்களே காத்திருக்கிறது கஷ்டந்தான் உண்மைதான் ஆனால் நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள்
ஆமென். மனுஷனுக்காக காத்திருக்கிறது விருதா? நாம் கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆனால் அந்த 40 சங்கீதத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அந்த காத்திருக்கிற நேரம்தான் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுவாங்க. சில பேர் தேவையில்லாமல் அவர்களாகவே வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அவர்களாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க, ஃபோனை போட்டு பேசுவாங்க, நேராக வந்து பேசுவாங்க. என்ன, இன்னும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலையா, கல்யாணம் பண்ணலையா, இன்னும் ஆண்டவர் செய்வார் செய்வார்னு காத்திருக்கியா, வானத்தை கிழிச்சிட்டு வந்தால் செய்வார், இறங்கி வந்து செய்வாரா? நீ தானே டிசிஷன் எடுத்து அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீ தானே ஜெபம் பண்ணி செய்யணும். யாரை பார்த்து ஜபிக்கிற? உங்களை பார்த்து. இன்னும் ஆண்டவர் செய்வார், இன்னும் ஆண்டவர் செய்வார்னு 4 போய் கடனை வாங்கி 4 சொல்லி இல்லி இந்த காரியத்தை நீ செய்து முடிப்பியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி 1000 இருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனையை சந்திக்கும் போது ஒருவர் உங்களோடு வரமாட்டார்கள். ஒருவரும் ஏனென்று கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் பொல்லாத உலகம். ஆனால் இந்த அக்டோபர் 1 கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என் ஆண்டவர் கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் எழுதின நிருபத்தில் 5 என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்களேன். ரோமர் 5:3. ரோமர் எழுதின நிருபம் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமை பரீட்சையை கொண்டு வருகிறது, பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. அப்போ இந்த மாதத்தை நம்ம இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நானும் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார். உன்னுடைய நம்பிக்கை என்ன? வாட் இஸ் யுவர் ஹோப் ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர்? அப்போது நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். பிரைஸ் காட். ஆனால் அந்த 3 நம்ம வாசித்தோம், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமை பரீட்சைக்குள்ளே நடத்துகிறது. அந்த பரீட்சை தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது, நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அப்போது ஏதாயிலும் உபத்திரவத்தின் வழியாக சில மாதங்களாய், பல மாதங்களாய் கடந்த கால இழப்புகளையும், கடந்த கால கஷ்டங்களினால், கடந்த கால செய்வதறியா செய்த தவறுகளினால நீங்கள் ஏதாயில் ஒரு உபத்திரவத்தின் வழியாக போகிறீங்களா, போயிட்டுருக்கீங்களோ, இந்த மாதத்தில் நீங்கள் இந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போது ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய பொறுமையை கொஞ்சம் கடைபிடிக்கணும். வசனத்தை பைபிளில் வாசிக்கிறோம்ல, அருமையான வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளணும். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கோ. நம்ம ஆத்துமா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தை பார்க்குறோம், ஸ்பிரிட் இருக்குது, ஆத்துமா இருக்குது. இதில் ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆத்துமா கலங்கிட்டுனா, ஆத்துமா சோர்ந்துட்டுனா, ஆத்துமாவில் ஒரு பயம் வந்துருச்சுன்னு வைங்க, சரியா, ஆத்துமாவில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா வைங்க, ஆத்துமாவில் தொய்வு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆத்துமாவில் தொய்வு ஏற்பட்டால் என்ன ஆகும், என்ன ஆகும் தெரியுமா? 107:5 ஆத்துமா தொய்ந்ததாக அலைந்து தெரிந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹங்கிரி அண்ட் தர்ஸ்டி, தே சோல் ஃபெயின்டட் இன் தெம். ஒரு மயங்கி, அதாவது இந்த பசியும் தாகம் வந்தவுடனே வனாந்தரத்தில் அவங்க ஆத்துமாக்கள் தொய்ந்து போயிட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ பசி தாகம்,
அப்போ உங்களுக்கு என் லைஃப் இப்படி இருக்குதே ஆசீர்வதிக்கப்படலையே என்ற ஒரு தாகம் ஒரு வேதனை இருக்கும். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும், ஆத்துமா தொய்ந்து போயிட்டுனாலே அலைந்து திரிந்தார்கள், அலைந்து திரிந்தார்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அவங்க சொல்கிறது நல்லா இருக்க இவங்க சொல்கிறது நல்லா இருக்க, இவ்வளோ கடன் வாங்கலாமா, இவ்வளோ பிரயாசப்படலாமா, இவ்வளோ ட்ராவல் பண்ணி போகலாமா. இப்படியே இந்த மாதத்தில் நீங்கள் தயவு செய்து மாம்சத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் அந்த இந்த உபத்திரவத்தின் காலம் போல் இருக்குதா, இந்த உபத்திரவம் தான் உங்களுக்கு பொறுமையை கொண்டு வரும். பொறுமை வந்து ஒரு டெஸ்ட் வைக்கும், அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் அப்படி தான் கர்த்தர் செய்ய போகிறார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் ரோமர் எழுதின நிருபம் கர்த்தருடைய பிள்ளைகளை 12:12 ரோமன் சாப்டர் 12:12 என்ன சொல்லியிருக்கு, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. உபத்திரவத்தில் பொறுமை, கர்த்தருடைய பிள்ளைகளை பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன். உபத்திரவம் வரும்போது நம்ம டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அவசரப்பட்டு ஏதாயிலும் ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. உபத்திரவம் வரதான் செய்து உபத்திரம், ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கர்த்தர் சொன்னார். ஆனால் தோல்வி கிடையாது, அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு இந்த மாதம் இது மட்டுமாய் காத்திருந்தீங்கல்ல, ஒருவேளை அவர் அற்புதம் செய்கிற மாதமாக அக்டோபர் இருக்கலாமே, புது வழிகளை திறக்கிற மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கலாமே. அதனால் நீங்களாகவே மாம்சத்தில் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ரோமர் எழுதின நிருபம் 15:4 எடுத்து நீங்க பாருங்க. 4:15 உண்டாகும், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. வேத வசனம் நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்ப இந்த மாதம் அக்டோபர் தொடங்கி இருக்குது, இன்னைக்கு முதல் நாள். அப்போது இந்த முதல் நாளில் இந்த வேத வசனத்தினால் உங்கள் ஆத்துமாவை நிரப்புங்க. நல்ல பாட்டு படிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆராதனை செய்கிறீங்களா, ஆராதனை பாடல்களை கேட்குறீங்களா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா கேளுங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வசனம். தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுமையையும் ஆறுதலையும் தக்க வைத்து கொள்ளணும்னா அதற்கு சரியான ஒரு சிகிச்சை அல்லது சரியான வழி என்னன்னு கேட்டால், வேத வசனத்தை அடிக்கடி வாசிங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, ஒரு நாள் பின்னடைஞ்சு போவாதீங்க. இல்லையா, எத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், 10 காத்திருப்பீங்களா, 15 காத்திருக்கீங்களா, ஆபிரகாம் 25 வருஷம் தேவனோடு நடந்தார். இந்த நாட்களில் இருக்கிற டெக்னாலஜி அந்த நாட்களில் இல்லையே, தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமலா புறப்பட்டு போறாரு. அப்போ ஒன்றே ஒன்று, அந்த கேட்ட தேவ சத்தம், ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காட்டுகிற அந்த தேசத்துக்கு நீ போ, அவ்வளவுதான். அப்படியே போய்கொண்டு இருக்கிறார். வருஷங்கள் ஓடுகிறது, நாட்கள் ஓடுகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருஷங்கள் ஓடுகிறது. ஒய்ஃபை ஃபெட்டப் ஆயிட்டான். ஒரு முறை கத்தர் வந்து பேசும்போது, தம்முடைய தூதனை அனுப்பி பேசும்போது, வீட்டுக்குள்ள ஒய்ஃபு நகைத்து கொண்டிருந்தாள். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இப்படியே பேசிட்டு போக வேண்டியதான், இப்படியே ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்டு அப்படியே போக வேண்டியதான். என்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு நமக்கு ஒரு குமாரன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து ஆகாரை கனெக்ட் பண்ணி ஆகார் மூலமாக ஒரு இஸ்மவேலை உண்டாக்கினாலும் ஆண்டவர் பேசுகிறாரு, அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, அவன் ஈசாக்கு
ஈசாக்கில் தான் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. ஆமேன். ஈசாக்கில் தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஈசாக்கை நான் என்னைக்கு பார்ப்பேன்? 100 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். காலங்கள் ஓடுகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருஷங்கள் ஓடுகிறது, கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தின் வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். அப்போ இந்த செய்தி என்னன்னு கேட்டால், இந்த நாட்களில் ஒரு சவாலாக இருக்கிற நாட்களில், ஒரு சஞ்சலம் நிறைந்த ஒரு நாட்களில், போராட்டம் நிறைந்த இந்த நாட்களை நீங்கள் மேற்கொள்றதுக்கு வசனம், பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. சங்கீதத்தை ஒரு நாளைக்கு 3 சங்கீதம் படிப்பேன். ஆமென். இந்த முதல் நாள் 1ஆம் தேதி முதல் நீதிமொழிகள், அந்த நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தை நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். இந்த மாதம் 31ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா 31 சாப்டர் வாசித்துருவீங்க. வாசிக்கும் போதே ஒரு நோட்டு, அந்த நோட்டில் அந்தந்த நாளுக்குரிய வார்த்தை, கர்த்தர் எந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைப்பட்டது போல இருக்கும் மனசுக்கு. அந்த வசனத்தை மட்டும் எழுதி இன்றைக்கு நீங்கள் பேசுனீங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்படியே இந்த அக்டோபர் மாதத்தை செலவு பண்ணி பாருங்களேன். ஆச்சரியமான காரியங்களை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்து உங்களை திருப்தி படுத்திடுவார். பயப்படாதீங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. அந்த பயத்தின் ஆவிக்குள்ளே போயிடாதீங்க, அது உங்களை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிடும். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். ரோமர் எழுதின நிருபத்தில் அதே 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி, ஏக சிந்தை உடையவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இந்த பொறுமை ஆறுதலை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் எவ்வளோ பொறுமை இருந்து பார்த்து நான் பொறுமை இழந்துட்டேன்னு சொல்கிறீங்கள. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னென்னு கேட்டால், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். நம்முடைய தேவன் யார்? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிறாரு. யாருக்கு? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. அது நீங்கள் தானே, நீங்கள் தானே ஃப்யூச்சருக்காக காத்திருக்கிறீங்க. என் லைஃப்பில் ஒரு உடைதல் வந்துருச்சு, அதை மறுபடியும் கட்டி எழுப்ப உங்களால் தானே என் முடியும்ப்பா அப்படின்னு இந்த மாதத்தின் முதல் நாள் முழுவதும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் தரப்போகிறீர். ஆண்டவரே பொறுமை ஆறுதலையும் தரப்போகிறீர். ஆண்டவரே ஆமாம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொறுமையோடு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் அழகாக பேசுவார். எடுத்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம், நீங்கள் பைபிளில் 8ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 8:15, 15ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். ஆமேன். நல்ல நிலம், குட் கிரவுண்ட், என்னது அது? நன்றாக கொத்தி, எரு போட்டு, நீர் பாய்ச்சி, விதைப்பதற்கு ஏற்ற சரியான நிலைமைக்கு வருகிற நிலம் தான் நல்ல நிலம். நிலம் என்பது இருதயத்துக்கு அடையாளம், விதை என்பது வசனத்துக்கு அடையாளம். விதைக்கிறவன் யார்? ஊழியக்காரன். அப்போது உங்களுடைய இருதயமும் நல்லா கொத்தி பண்படுத்தப்படணும். கொத்துனா வலிக்கும், குத்துனாலும் வலிக்கும், அதை கிளறும்போது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. வாழ்க்கை கிளறப்படுகிறதா, குத்தப்படுகிறதா, நெருக்கப்படுகிறதா,
ஆமென். பரிசுத்த ஆவியானவராகிய அந்த நதி அல்லது நீர்ப்பாய்ச்சுதல் உங்களுக்கு வரும். ஆமென். அந்த காயங்கள் ஆற்றப்படும். அப்படி அதில் விழுகிற விதையானது அதனால் தான் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை பாருங்கள் பொறுமையோடு. அந்த 8:15 அதாவது பொறுமையோடே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். பலன் கொடுப்பார்கள் அல்ல, பொறுமையோடே பலன் கொடுப்பார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பலன் கொடுக்க போகிறீங்க இல்லையா, உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்க போகுது இல்லையா, உங்கள் கனி அதிகமாக இருக்க போகுது இல்லை, அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் முழுவதையும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வருமானமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கட்டும், படிப்பு, எதிர்காலம், திருமணம், அதையும் கடந்து வீட்டின் காரியங்கள், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொடிய காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆமென். அந்த எக்கால சத்தம் எப்போ தொனிக்கும் தெரியாது, அந்த எக்கால சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கணும். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஆமென். பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கிருபையை என்னுடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு யார் யாரெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், கர்த்தருடைய கரத்துக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறேன்னு யார் யார் இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோப்பா, அவர்களுக்குள்ளே ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இப்பொழுது மட்டுமல்ல, எப்போதெல்லாம் இயேசுவை என்று கூப்பிடுகிறார்களோ, ஆறுதல் அளிக்கும் தேவன், கிருபை அளிக்கும் தேவன், பொறுமையை அளிக்கும் தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை அனுப்பி. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நிலுவையில் இருக்கிற எல்லா கோர்ட்டு கேசுகள், விற்கப்படாத நிலங்கள், ஆண்டவர் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிமாருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து அந்த நிலங்களெல்லாம் விற்கப்பட வேண்டிய நேரத்தில் விற்கப்பட்டு, ஆண்டவரே அதன் நிமித்தம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களெல்லாம் உடைய பிள்ளைகள் பெற்று, ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உடைய பிள்ளைகள் சொல்லு என ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கடந்த மாதங்களில் வந்த கசப்புகளும் வேதனைகளும் இழப்புகளும் ஆண்டவரே இந்த மாதம் வேண்டாம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும்ப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும்ப்பா. இந்த ஜபத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. கடன் பாரம், தாங்க முடியாத மன அழுத்தம், இதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தார். எங்கு பார்த்தாலும் மன அழுத்தம் சொல்றாங்களே, எங்கு பார்த்தாலும் ஆப்ரேஷன், சர்ஜரி, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொடிய வியாதிகள், எங்கு பார்த்தாலும் வேதனையான சூழ்நிலைகள் அப்பா, எங்கு பார்த்தாலும் குடும்பம் உடைக்கப்படுகுதுப்பா. இந்த மாதத்துல கர்த்தர் சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மாறாத தேவனுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாத செய்தி உம்முடைய பிள்ளைகள் காதுகளில் இரவும் பகலும் கேட்டுக்கொண்டிருக்கட்டும். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், என் பக்கமாய் அவர் சாய்ந்து என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஷபானா கபா தூடா ராபா கபா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, மனதார அவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணுறேன். திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தால் அது நேர்த்தியாய் நடக்கட்டும், மகிமையாய் நடக்கட்டும். ஏசப்பா, காரியங்கள் கைகூடி வரப்பண்ணும். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு சாயங்கால நேரத்தில் நடக்கிற ஆன்லைன் மீட்டிங்ஸில் ஆண்டவரே, வியாழக்கிழமை தோறும் நடக்கிற உபவாச ஜப கூட்டத்தில், அப்பா சனிக்கிழமை தோறும் நடக்கிற பைபிள் ஸ்டடியில், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிற இரவு ஜபத்தில், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனையும் புதிய உத்வேகத்தையும் அளிப்பீராக. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மத்தியானம் ஒரு ஆண்டவரை 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கிற அந்த 1 மணி நேரம் ஜூம் ஆண்டவர் ப்ரேயர் மீட்டிங்கில் கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே, அனுதினமும் ஆவியானவரோடு 5:30 காலையில் அந்த சத்தம் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். ஓ ஹாலேலூயா, கர்த்தர் ஜபத்தை கேட்டீர். ஆண்டவரே, மாராவின் கசப்பு மதுரமானது, கொடிய யோர்தான் விலகினது. ஆமாண்டவர், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கண மகிமைக்கு பாத்திர கரங்களை தட்டி இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கண மகிமைக்கு பாத்திரர் என் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கணமகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இந்த நாட்கள்ல நீங்க எதை குறித்தும் கலங்காம பயப்படாம, எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது இது போன மாதம் போல இருக்குமோ, 6 மாதத்துக்கு போல நடந்தது போல நடக்குமா, அல்லவிட்டால் ஏதா இந்த மாதத்துல கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, முடியுமா முடியாதா, இப்படிப்பட்ட அவிசுவாச எண்ணங்கள் சந்தேகங்கள் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த பாடல இன்னொரு விச ஆமேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு நீர்தான் பாத்திரர், இயேசுவே நீர்தான் ராஜா. அப்படி சொல்ல 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 ஒரு தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து ஆமே. போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதி கன மகிமைக்கு பாத்திரர் என் இயேசு ராஜா நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே அருமையான ஆண்டவரே அக்டோபர் மாதம் முழுவதும் உம்முடைய மகா பெரிய கிருபையும் உம்முடைய ஓங்கிய புயமும் உம்முடைய மகா பெரிய பிரசன்னமும் என் அன்பு சகோதர சகோதரிகள் வீடுகளில் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். 10K ப்ரேயர் வாரியர்ஸ், மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ், நெகேமியா ப்ரேயர் வாரியர்ஸ், ஆண்டவரே JMM ப்ரேயர் வாரியர்ஸ், கத்தாவே ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப், ஆமென், ஜபக்குழு தலைவர்களுடைய ஒரு டீம், ஆண்டவரே கத்தா ஐஎம் ரெடி குரூப், இப்படி 7 வகையான ஆண்டவர் ஜப இயக்கங்களில் இணைந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். தீங்குக்கும் தீமைக்கும் வியாதிகளுக்கும் ஆண்டவரே போராட்டங்களுக்கும் விபத்துகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. கர்த்தருடைய கரமே நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது, அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும், உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தடைபடாது. அனுதினமும் தேவனை தேடுவோம், பொறுமையோடு காத்திருப்போம், ஆச்சரியமான அற்புதங்களை பெற போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.